உங்களால எடுத்து நடத்த முடியும். சின்ன கிளிகள் பறந்து ஆட, குயில்கள் திருந்து பாட, ராகம் புது தாளம் அத சேரும் நேரம். எல்லாரும் கலை கட்டுது சிம்பிளா வில்லேஜ் பொண்ணு எப்படி ரெடி ஆகுமோ என்ன இருக்கோ புது ட்ரெஸ் வாங்கி அந்த மாதிரி ரெடி ஆகலாம் அப்படின்னு சூப்பரமா ஒரு வில்லேஜ் பொண்ணு மாதிரி ரெடி ஆக போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போறோம். டெர்மா வைப் ஹைட்ரா கிளென்சர் வச்சு நான் ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போறேன். இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இது ரொம்ப நேச்சுரல். இதுல வந்து ஆர்டிஃபிஷியலான ஸ்மெல்லோ இல்லைன்னா சோப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதை நீங்க ஸ்மெல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நேச்சுரலாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீலால தான் இது செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு இதோட டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும். ஸோ கொஞ்சம் ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். நல்லா மசாஜ் கொடுத்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணாலே அந்த ஃப்ரெஷ்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படியே சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலி டெய்லி மார்னிங் அண்ட் நைட் கிளென்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற தேவையில்லாத டெட் செல்ஸாக இருக்கட்டும், டர்ட்டாக இருக்கட்டும், பொல்யூஷனால் வர அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணால் ரிமூவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் டெர்மோவைப் ஹைட்ரா கிளென்சர் வந்து பிஹெச் பேலன்ஸ்ட். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து அது நல்லா பார்த்துக்கணும். கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். நான் மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறது நியூட்ரிடெர்ம் மாய்ஸ்சரைசிங் லோஷன். இதுவும் ரொம்ப நேச்சுரல். இதுலேயும் தேவையில்லாத அந்த ஸ்மெல்லுக்கான ஆர்டிஃபிஷியலாக எதுவும் போடப்படல. அண்ட் இட் இஸ் வெரி நேச்சுரல். இதில் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விட்டமின் இ இருக்குது. இதை போட்டுட்டு நான் மேக்கப் போடுறதா இருக்கட்டும், வெளியில் போகிறதா இருக்கட்டும், எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப ஃபீல் ஆகும். ஏன்னா இதில் ஒரு ஆயிலி ஆயிலி ஃபீல் இருக்காது. ஸோ இதை போட்டு நான் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு நல்லா ரவுண்டாக மசாஜ்லாம் கொடுத்தோம்னா அழகாக போய் ஸ்கின்ல செட் ஆகிடும். ஸோ மேக்கப் போடுறதுக்கும் மேக்கப் இல்லைனாலுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃபீல் இருக்கும். இது வந்து எல்லா ஏஜ் குரூப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். லைக் அதே மாதிரி ஆல் டைப் ஆஃப் ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லாருக்குமே இந்த நியூட்ரிடெர்ம் செட் ஆகிடும். ஸோ இப்போ நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. சிம்பிள் மேக்கப் போட்டு ஒரு வில்லேஜ் பொண்ணு மாதிரி, ஸோ கொஞ்சம் வில்லேஜ் பொண்ணு மாதிரி ஒரு பெரிய பொட்டு வைக்கலாம் அப்படின்னு. இந்த பொட்டில் என்னை பார்த்துருக்க மாட்டீங்களா? ஸோ பொட்டு வச்சாச்சு. இன்றைக்கி சில பொறுப்புகள்லாம் எனக்கு தான். காய்கறி கட் பண்ணுறது, அப்புறம் பொங்க பானையை அலங்காரம் பண்ணுறது, அந்த மாதிரி சில பொறுப்புகள்லாம் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தமிழர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்குமே அது வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். அது மாதிரி ஒரு இயர் ஆரம்பிக்குது. ஸோ புது ஆரம்பங்களோட கடவுளை வேண்டிட்டு பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குட் ஸ்டார்ட். ஸோ நான் என் பொங்கல் என் ஃபேமிலியோட எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவேன். இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் ஐ லவ் டு டூ இட். அதே மாதிரி என்னுடைய தலைப்பொங்கல், தலைப்பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது எனக்கே செம்ம ஷாக்கு. ஃபஸ்ட்டு பொங்கல் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாரோட என் ஃபேமிலியோட செம்ம கலாட்டாவாக நாங்கள் பொங்கல் வச்சுருக்கோம். நிறைய விஷயங்கள் எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ அந்த தலைப்பொங்கலும் இப்போ இருக்கிற இன்னைக்கு பொங்கலும் சேர்த்து ஒரு வீடியோ ஒரு காம்போ ஃபைல் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எங்களுடைய இந்த செலிப்ரேஷன் அண்ட் என்னுடைய தலைப்பொங்கலையும் காட்டுறேன். பொங்கல் விழாவுக்கு பூஜை பண்ணி தங்கச்சிக்கு சீதம் கொடுக்க போகிறோம். பார்க்குற எல்லாரும் எங்கள் தங்கச்சி குடும்பமும் தங்கச்சி
எல்லாரும் நல்லா இருந்து அடுத்த வருஷம் நான் ஒரு வளகாப்பு சீதனை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். சின்ன கிளிகள் பறந்து ஆட மண்ண குயில்கள் பாடம் புது தாளம் அத சேரும் நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் பகச்சா வாழடுக்கும் பசிச்சா சோறு தரும் அணச்சா ஆசையில அன்பு செய்ய ஓடி வரும் கொம்புல சொல்லிய கட்டிட சொந்தமும் வந்தமும் சுத்தி இருந்திட அண்ணனும் தம்பியும் கொம்புல நின்னிட அத்தனம் கொங்கும் அதஞ்சில விட்டிட தங்கடு 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 தங்கடு
வந்து மூணு கலர் கப் இருக்கு இல்லையா, கலர் பால்ஸ் போட்டிருக்க கப் இருக்கு. இது வந்து மூணு எம்டி கிளாஸ் இருக்கு, கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும்னா, இது ஒரு கலர் கிளாஸ், ஒரு எம்டி கிளாஸ், ஒரு கலர் கிளாஸ், ஒரு எம்டி கிளாஸ், ஒரு கலர் கிளாஸ், ஒரு எம்டி கிளாஸ்னு மாற்றணும். ஆனால் ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஒரு கிளாஸை மட்டும்தான் உங்களால் எடுத்து நகர்த்த முடியும், வேறு எந்த மாதிரி மாற்றமும் பண்ண முடியாது. கடைசியில் ஒரு கிளாஸ் எடுத்து அப்படி மூவ் பண்ணி மாற்றி வச்சிங்கன்னா, ஒரு கலர் கிளாஸ், ஒரு எம்டி கிளாஸ், ஒரு கலர் கிளாஸ், ஒரு எம்டி கிளாஸ்னு மாறணும். இப்போ எப்படி இருக்குன்னா, மூணு எம்டி கிளாஸ், மூணு கலர் கிளாஸ்னு இருக்குது. இதை வந்து நம்ம மாற்றணும். எப்படி, ஒரே ஒரு மூவில் ஃபஸ்ட்டு ஆரவு ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். நீ எந்திரிச்சேன்னு பாரா. நீ இதை எடுத்து இதனா திட்டா, இப்போ ஈ காயின் எடுத்து இதனா திட்டுவேன், கரெக்டா? இதில் போட்டுட்டேன். இப்போ என்னாச்சு, ஒரு கலர், ஒரு எம்டி, ஒரு கலர், மூணு எம்டியாக இருக்கே. ஒரு மூவ் பண்ணி அது ஃபெயில் ஆச்சு. இப்போ வந்து அவ்யூத் ட்ரை பண்ணுவான். அவ்யூத் ட்ரை பண்ணுறான். ஸ்வாப் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு மூவ் ஸ்வாப் பண்ணியிருக்கு. இப்போ ரெண்டு மூவ் இருக்குல்ல, ஒரு ஒரு இதுதான் மூவ் பண்ணணும், ஒன்னே ஒன்று தான் மூவ் பண்ணணும். போட்டானே நீ பண்ணது. ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் அக்ஷரா.